ஹலோ காய்ஸ், நீங்க பாத்துக்கிறது தீபக் ப்ரோஸ். எனக்கு வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. காய்ஸ் காய்ஸ் காய்ஸ், நான் நேத்து போட்ட வீடியோல கிளியரா சொல்லியிருந்தேன், ட்ரெய்லர் நேத்து வந்திருக்கணும், ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி லான்ச் பண்ணிட்டாங்க காய்ஸ், எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல இன்னைக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு. காய்ஸ், ட்ரெய்லர் மட்டும் லான்ச் பண்ணா பரவாயில்ல, அது கூடவே இன்னொரு பெரிய விஷயத்த லான்ச் பண்ணிருக்காங்க, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் காய்ஸ். ஸோ அது எப்படி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்றது காய்ஸ், நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பேன், ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது எப்படி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்றதுங்கிறத காட்ட போறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க வீடியோ போது, ரொம்ப வளவலா கொல கொலாம் இருக்க மாட்டேன். ஸோ காய்ஸ் வாங்க, இந்த வீடியோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்னோட ஃபோனோட ஸ்க்ரீன் தான். காய்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோக்கு நீங்கள் போயிருங்க காய்ஸ், அங்கேருந்து கே டிஸ்கிரிப்ஷன் இல்லை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா சின்ன லிங்க் இருக்கும் காய்ஸ், முன்னாடி உள்ள லிங்க் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த லிங்க்கை நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன் காய்ஸ், நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாகவே போகலாம். ஓகேவா? எனக்கு வந்து இந்த விவோ ப்ரௌசர் பிடிக்காது, ஸோ அதனால தான் நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக போயிடலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் வருவீங்க காய்ஸ். இங்கேருந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் கொடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ ஓப்பன் இன் ப்ளே ஸ்டோர் கொடுக்கீங்களோ காய்ஸ், பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா இஸ் ரெடி. இங்கே நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் காய்ஸ், வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ சைடில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த இமேஜஸ் பாருங்க, வாவ். இவர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இவர் தாடிக்காரர், இவர் பேர் அர்ஷத் வாசி, இவர் ஒரு ஃபேமஸான ஆள் தான். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் இருக்கார் காய்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டைனமோ நான் சொல்லலை, டைனமோ சொன்னார் ட்ரெய்லரில் ரொம்ப ஒன்று வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை, ரெண்டாவது ட்ரெய்லரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதான் காய்ஸ் இதுவும் பார்த்தீங்களா. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, எப்படி நீங்கள் அதை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ வாங்க காய்ஸ், நம்ம ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் காய்ஸ். உங்களுக்கு மொதல் ப்ராப்ளம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், ப்ளே ஸ்டோர் கிராஷ் ஆகுறது. இப்போ நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோர் கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், ரொம்ப சிம்பிள் தான், சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும், அந்த லிங்க் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகாது. ஸோ சப்போஸ் லிங்க் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகலை அப்படின்னா காய்ஸ், ப்ளே ஸ்டோர் கிராஷ் ஆகிருக்கு காய்ஸ். நீங்கள் பயப்படக்கூடாது, ப்ளே ஸ்டோர் கிராஷ் ஆகிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஓகேவா? நீங்கள் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை காய்ஸ், எப்போ நீங்கள் எப்போ வேணாலும் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம பப்ஜி நியூஸ் டெட்டோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்குது, எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் ஓப்பனாக இருக்குன்னு, ரொம்ப நாள் ஓப்பனாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா காய்ஸ், பொறுமையாக கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணலாம் காய்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம், அது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட பப்ஜி குளோபல் ஐடி. ஸோ அந்த குளோபல் ஐடி வந்து இமெயில் அட்ரஸ் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு பப்ஜி மொபைலில் வந்துக்கிட்டே இருக்கும் காய்ஸ். ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா டிவைஸ் இஸ் இன்காம்பர்டபிள். அதாவது உங்கள் டிவைஸ் வந்து இந்த பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவை ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு இல்லை காய்ஸ். உங்கள்கிட்ட 4GB ரேம் ஆகட்டும், 6GB ரேம் ஃபோன் ஆகட்டும், 8GB ரேம் ஃபோனாக இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக இந்த இஷ்யூஸ் வந்து சில பேருக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், இது வந்து ஒரு பக்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஆமாம் அது பக் தான். ஓகேவா? ஆனால் இதை இதை பார்த்தோன்னா நீங்கள் பயப்படாதீங்க, இதோட அர்த்தம் இது ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபவுஜியோட ஃபவுஜி லான்ச் பண்ணப்போ கூட என் ஃபோனில் வந்துச்சு திஸ் டிவைஸ் இஸ் இன்கம்ஃபர்டபுள்னு, அதை பார்த்துட்டு நான் வேறொரு ஃபோனில் என்னோடய இமெயில் அட்ரஸ் போட்டு பண்ணேன். ஸோ அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் நான் உங்களுக்கு வீடியோ போடணுக்காக மட்டும்தான் அந்த ஃபவுஜி அப்படி ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இதாங்க ரெண்டு பெரிய ப்ராப்ளம். வேறு ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், மீன் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ப்ரீ காய்ஸ் ஆனால் மட்டும் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, விபிஎன் யூஸ் பண்ணாதீங்க. விபிஎன் யூஸ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம், பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஸோ அது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாகவே போங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகேவா? பாய்.